இதுவும் அதுக்காக நான் கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன், அண்ட் ஒரு பிளாக் கலர் பேப்பரும் எடுத்திருக்கேன். பிளாக் கலர் பேப்பரை ரெண்டாக மடிச்சுட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் கலர் பேப்பரும் பார்த்திங்கன்னா மொத்தமாக 8 ஹார்ட் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். திருப்பி பிளாக் கலர் பேப்பரில் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் 9 லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு ஏற்றவாறு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. அது ஒரு காலமாகவே நம்மளுக்கு கிடைக்கும். தென் அந்த ஹார்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலத்துக்குள்ளேயும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து ஒட்டுங்க, ஒட்டும் போது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு, பட் கொஞ்சம் பிளைனாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா பிளாக் கலர் ஸ்கெச் வச்சு ஒரு பார்டர் மட்டும் போட்டு விட்டுக்கிட்டேன். தென் இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு பிளாக் கலர் பேப்பர் எடுத்து ஒரு பேப்பர் நீளமாக அதை ஃபஸ்ட்டு பேப்பர் கூட சேர்த்து இப்படி ஒட்டிட்டு நான் அடுத்தால பார்த்தீங்கன்னா புல் அப்படின்னு சொல்லி எழுதி ஒட்டிக்கிட்டேன். தென் ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை பற்றி தான் ஃபுல்லாக எழுதியிருக்கேன். இந்த உமன்ஸ் டேக்கு கண்டிப்பாக உங்கள் அம்மாவை தான் நீங்கள் விஷ் பண்ணணும். தென் அந்த புல்னு சொல்லிட்டு கடத்த மட்டும் இப்படி இழுத்தீங்கன்னா ஹார்ட் மாதிரி வந்து ஹார்ட் மாதிரி போயிடும். இது பார்க்க எப்படி இருக்கு, எனக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ சிக்கி. இந்த நம்ம செல்லக்குட்டி சொத்துக்கள் லேபிள்கிட்ட ஷர்மின்னு போன வருஷத்துலேயும் கமெண்ட் பண்ணது பிடிஎஸ் ஆர்மி சாக்ஷி.